Om Sai Ram, Vanakkam, welcome to Grandma's class. In this video, we are going to see the mistaken plate. Unit 1, let us read. Second part of it, Term 3 English, Standard 4, Samachir Kalvi. Already videos are available for part 1 and the exercises for this lesson. You can find the links in the description box. In the previous part, we saw the greedy merchant threw the plate to the ground saying, it was not worth of even a single rupee, in spite of knowing it was a plate made of gold. தங்கத்தினால செய்த தட்டுன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அது ஒரு ரூபா கூட பெயராது அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிட்டு அந்த முதல் மர்ச்சன்ட் அதாவது கிரீடி மர்ச்சன்ட் போனதை போன பார்ட்டில் நம்ம பார்த்தோம். நவ் லெட்ஸ் கண்டினியூ இன் தி செகண்ட் பார்ட். போத் த மர்ச்சன்ட்ஸ் கம்ப்ளீட்டட் தேர் ஸ்ட்ரீட்ஸ். ஸோ ரெண்டு மர்ச்சன்ட்மே அவங்க பிளான் பண்ண மாதிரி அவங்கவுங்க தெருக்கள் எல்லாம் பொருள் வித்துட்டு வந்துட்டாங்க. They had decided that either of them could go to any house that the other did not sell in. ஸோ அதுக்கு பிறகு என்ன தீர்மானித்தாங்க? ரெண்டு பேர்த்தில் யார் வேணாலும் எந்த தெருவுக்கு வேணாலும் போகலாம். எங்கே யார் பொருள் விற்கலையோ அந்த தெருவில் போய் அடுத்தால் பொருள் விற்பனையை செய்யலாம் அப்படின்னு தீர்மானித்து போக ஆரம்பித்தாங்க. The first merchant passed the same old house and called utensils made of brass and tin for sale. So the greedy merchant already gone to that place. But now the first merchant, he comes to the same street and he started shouting for selling. So அதே தெருவுக்கு அந்த முதல் merchant வந்தாப்ல. The little girl again asked her அம்மம்மா to check. So once again the girl asked அம்மம்மா, பாட்டியை பார்த்தது சொல்லுது மறுபடியும் இந்த வியாபாரிகிட்ட நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னு. She said, Kanna, the first merchant threw the plate and went away. பாட்டி என்ன சொல்கிறாங்க? மகளை கவனி, முதல் மர்ச்சன்ட் வந்து அந்த பிளேட்டை தூக்கி வீசிட்டு போயிட்டாப்ல. ஐ ஹாவ் நத்திங் எல்ஸ் டு ஆஃபர், அதை தவிர வேறு எந்த பொருளுமே என்கிட்ட இல்லை. தி கேர்ள் ரிப்ளைட், கிராண்ட்மா, தட் மர்ச்சன்ட் வாஸ் ஆங்க்ரி. ஸோ த கேர்ள் செட் டு ஹர் கிராண்ட்மா, தட் மர்ச்சன்ட் வாஸ் ஆங்க்ரி, அந்த வியாபாரி வந்து ரொம்ப கோபமாக இருந்தான். திஸ் மர்ச்சன்ட் லுக்ஸ் நைஸ், பட் இப்போ வந்திருக்கிறவர் வந்து ரொம்ப மென்மையாக தெரிகிறாரு. மேபி ஹீ வில் கெட் சம்திங், ஒருவேளை நமக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பேத்தி வந்து பாட்டியை கேட்க சொல்லி சொல்கிறான். அம்மம்மா ஆஸ்க் த கேர்ள் டு கால் த மர்ச்சன்ட் அண்ட் ஷோ த பிளேட். ஸோ அம்மம்மா பெர்மிட்டட் த கேர்ள் டு கால் த மர்ச்சன்ட், அந்த வியாபாரியை கூப்பிட்றதுக்கு பாட்டி சொல்லி அந்த பிளேட்டை காட்ட சொல்கிறாங்க. த மர்ச்சன்ட் டுக் த பிளேட் இன் இஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபவுண்ட் தட் இட் வாஸ் மேட் ஆஃப் கோல்டு. ஸோ அந்த மர்ச்சன்ட் கையில் அந்த பிளேட்டை எடுத்த உடனேயே he was able to understand it is made of gold. அது வந்து தங்கத்தில் செய்தப்பட்ட தட்டுன்னு அது கையில் எடுத்த உடனே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. He said, I am not rich enough to buy this plate. This is a gold plate. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு? இந்த பிளேட்டை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. ஐ எம் நாட் ரிச் இனஃப், என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் மேட் ஆஃப் கோல்டு, இது தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பிளேட். அம்மம்மா said, Are you sure this is gold? நிஜமாவா சொல்கிறீங்க இது தங்கம்மா அப்படின்னு அம்மா ஆச்சரியத்தோட பாட்டி கேட்குறாங்க. த அதர் மர்ச்சன்ட் த்ரூ திஸ் ஆன் த கிரவுண்ட் அண்ட் வென்ட் அவே. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆனால் அந்த கிரீடி மர்ச்சன் என்ன பண்ணாப்ல? பிளேட்டை தூக்கி தெருவில் வீசிட்டு போயிட்டாரு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. த மர்ச்சன்ட் செட், ஐ டூ நாட் நோ வை ஹீ டிட் தட், எனக்கு தெரியாது ஏன் அந்த மாதிரி அந்த மர்ச்சன்ட் செஞ்சுட்டு போனாருன்னு எனக்கு தெரியாது. இஃப் யூ விஷ் டு செல் இட், டேக் ஆல் த டிஷ்ஷஸ் யூ வாண்ட். இஃப் யூ விஷ் டு செல் இட், ஒருவேளை இதை எனக்கு விற்கணும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, டேக் ஆல் த டிஷ்ஷஸ், உங்களுக்கு என்ன பாத்திரங்கள் தேவையோ என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டாவது அந்த மர்ச்சன்ட் சொல்கிறாரு. த லிட்டில் கேர்ள் டுக் சம் டிஷ்ஷஸ் ஆஃப் அ சாய்ஸ் பட் த மர்ச்சன்ட் வாஸ் நாட் ஹாப்பி. ஸோ அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணிச்சு? தனக்கு விருப்பமான கொஞ்சம் பொருட்கள் ஆஃப் ஹர் சாய்ஸ், தனக்கு விருப்பமான ஒரு சில பொருட்களை அதை எடுத்துக்கிச்சு. ஆனாலும் அந்த வியாபாரிக்கு அதில் சந்தோஷம் இல்லை. ஸோ ஹி கேவ் ஆல் ஹிஸ் மணி, ஸோ தன் கையில் இருந்த எல்லா பணத்தையும் கொடுத்தாரு. His donkey, தன்னுடைய கழுதை, his cart, தன்னுடைய வண்டி, and his wares to அம்மம்மா. ஸோ தான் வச்சிருந்த அத்தனை பொருட்களையுமே பாட்டிக்கிட்ட அவர் கொடுத்தாரு. He only kept 8 rupees for the ferry home. ஸோ just 8 rupees, எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு அந்த கோல்டு பிளேட்டுக்காக தான் ஒரு 8 ரூபாய் காசு மட்டும் வச்சிட்டாரு. எதுக்காக? ஃபார் த ஃபெரி ஹோம். ஏன்னா ஏற்கனவே அவங்க நதி மலையில் கடந்து வந்திருக்காங்க. ஸோ நதியை க்ராஸ் பண்ணுறதுக்கு ஃபெரி, ஃபெரினா போட், போட்டுக்கு காசு கொடுக்கறதுக்காக அதை மட்டும் வச்சுட்டு மிச்சிருந்த எல்லா பொருட்களையும் அவர் கொடுத்துட்டார். ஹி குயிக்லி வென் டுவர்ட்ஸ் த ரிவர்.
So immediately he started going home. He paid the 8 rupees to the boatman to take him across the river. So he paid that 8 rupees to the boatman. And the boat எடுத்துட்டு போறவருக்கு 8 ரூபாயை கொடுத்து உடனடியாக தன்னை ரிவரை கிராஸ் பண்ணி கூட்டிட்டு போக சொன்னார். Soon the greedy merchant went back to the old house. So அவர் போனதுக்கு பிறகு அந்த முதல்ல வந்த யாரு பேராசக்காரையான வியாபாரி மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்தார். He called the girl and said, I have changed my mind. I will give you 10 rupees for it. என்ன சொல்கிறாரு நான் என் மனசை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன் போனால் போகுது ஐ வில் கிவ் யூ 10 ரூபீஸ் உனக்கு ஒரு 10 ரூபாய் தர்றேன் அந்த பிளேட்டை கொடு அப்படின்னு. அம்மம்மா செட், யூ கன்சிடர் த பிளேட் ஒர்த்லெஸ், அதாவது உபயோகமற்றது. கன்சிடர்னா நீங்கள் சொன்னீங்க, நினச்சி பார்த்தீங்க, என்ன இந்த பிளேட் எதுக்குமே உதவாது அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு போனீங்க. பட் another merchant had paid a huge price for it and took it. பட் இன்னொரு மர்ச்சன் என்ன பண்ணா, நிறைய காசு, ஹியூஜ் ப்ரைஸ், ஒரு பெரிய விலையை எங்களுக்கு கொடுத்துட்டு அந்த பிளேட்டை எடுத்துகிட்டு போயாச்சு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டாங்க. ஃப்ரம் திஸ் ஸ்டோரி வி அண்டர்ஸ்டாண்ட் க்ரீடினஸ் ஆல்வேஸ் லீட்ஸ் டு லாஸ். பேராசை பெருநஷ்டம். ரொம்ப பேராசைப்பட்டோன்னா நம்ம இருக்கிறதே நம்ம இழந்துடுவோம். ஸோ எப்போவுமே நமக்கு ஒரு நிதானமான ஒரு ஆசைகள் தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் கிராண்ட் மாஸ்டர் கிளாஸ். தேங்க் யூ. ஓம் சாய்ராம்.